தமிழர்களின் பண்பாட்டை தமிழர்களுடைய அடையாளத்தை காப்பாத்துறதுக்காக நாங்கள் செங்கோல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது. மோடி வீழ்த்த முடியாத தலைவன் கிடையாது. என் மேல தப்புனா நானே தூக்குப்பட்டு இறந்துடுறேன். மல்யுத்த வீராங்கனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடியோ அந்த எம்பி அவனுக்கு இன்னும் கொடுக்கல, அதுக்காக காத்திருக்கான். நல்ல மன உளைச்சல் இருப்பான். இந்த நியூஸ் லைட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேயர்களுக்கு வருகை தந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர், பேச்சாளர், எழுத்தாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர்களின் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் அரசியல் எப்பவுமே பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கோம். அதில் இப்போ சமீப காலமாக செங்கோல் அப்படிங்கிற பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கு. தமிழர்களின் பண்பாட்டை தமிழர்களுடைய அடையாளத்தை காப்பாத்துறதுக்காக நாங்கள் செங்கோல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்பு வருது. ஏன் செங்கோல் கொண்டு போய் அதை பாராளுமன்றத்தில் வைத்தாங்கல்ல, அதில் ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள். மவுண்ட் பேட்டனிடமிருந்து அதிகாரம் கைமாறுகிற பொழுது அதிகார மாற்றத்திற்கு ஒரு அடையாளமாக இந்த செங்கோலை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அன்னைக்கு இருந்த திருவாவூர்துறை ஆதீனத்திட்டு சொல்லி அவர் கொண்டு கொடுத்ததாக இந்த நாட்டில் கதை விடுறாங்க. அன்னைக்கு இருந்த ஆதீனம் ரயிலில் பயணித்து அந்த செங்கோலை நேருடத்தில் அவருக்கு வீட்டில் கொடுத்தார். நீ இன்னைக்கு எங்கே கொடுத்துருக்கேன்னா பாராளுமன்றத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்க. ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த பெண், கணவனை இழந்தவர், அவருக்கு ஒரு குடியரசு தலைவருங்கிற மரியாதையை கூட கொடுக்காம நாடாளுமன்றத்தில் இந்த பண்டார சந்நிதிகளுக்கு இடம் கொடுத்தனி குடியரசு தலைவருக்கு இடம் கொடுக்கலை. சரி, ஒரு சமயம் சார்ந்து மோடி சிந்திக்கிறாரான்னு கேட்டால், அப்படின்னா நீ ஏன் ஜீயரை கூப்பிடலை? செங்கோலை கொண்டு வைக்க சொன்ன நீ அப்படின்னா அவங்களுக்கு சக்கரத்தை ஏன் கொண்டு வைக்க சொல்லலை? அப்படின்னா பௌத்தர்களை ஏன் கூப்பிடலை? இந்தியாவினுடைய விடுதலைக்கு முகமாக இருந்தவர்கள் என்பதை தாண்டி அதற்கு உயிரும் இரத்தமும் தந்தவர்கள் இஸ்லாமியர்கள். உலகத்தில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஐக்கிய அமீரகத்தை விட இந்தோனேஷியாவை விட இஸ்லாமியர்கள் அதிகம் வாழுகிற நாடு இந்தியா. இப்படி எல்லாரையும் புறக்கணித்துவிட்டு ஏதோ தமிழை தூக்கி தலையில் வைக்கிறோம் என்கிற பெயரால் இன்னைக்கு நீ ஒரு தப்பாட்டம் ஆடி இருக்கிறையே, இதனால் தமிழர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்களா? நான் கேட்குறேன், தேவாரம் தமிழுக்கு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, கோளர் பதிகம் பாடுனாங்க, நீ கோளர் பதிகம் ஒவ்வொரு வீட்டிலையும் பாடணும். பண்டார சந்நிதிகள் எல்லா வீட்லேயும் வேலையில்லா பட்டதாரி இருக்கான், எல்லா வீட்லேயும் கல்யாணத்திற்கு காத்திருக்கிற என் தங்கை இருக்கிறாள், எல்லா வீட்டிலையும் சிறுநீரகம் பழுதாகி போய் டயாலிசிஸ் செய்ய முடியாமல் நொறுங்கி போனவன் இருக்கான், பண்டார சந்நிதிகள் வருவாங்களா? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதர்வீர்னு பதிகம் வந்து பாடுவாங்களா? நீ மோடிக்கு ஏதோ கோளாறுன்னு சொல்லி நீ கோளாறு பதிகம் பாடுறியே. நான் கேட்குறேன், ஆறுமுகசாமின்னு ஒருதன் தில்லை சித்தம்பலத்தில் தேவாரம் பாட நீ அனுமதிச்சியா? நீ தமிழுக்கு மரியாதை தர்ற லட்சணம் இதுதானா? அதனால செங்கோல் வைக்கப் போகிறோம் என்று சொல்லுவது நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் வட இந்தியா முழுவதையும் பிஜேபியை காலி செய்ய போகிறார்கள் வாக்காளர்கள். கர்நாடகத்தில் 31 தொகுதியில் டெபாசிட் இழந்துச்சு காங்கிரஸ் பிஜேபி. இன்னைக்கு அமலாக்கத்துறையை ஏவிவிட்டு, வருமான வரித்துறையை ஏவிவிட்டு, சிபிஐ ஏவிவிட்டு, எதிர்கட்சிகளினுடைய குரல் விலையை நெறித்து ஜனநாயகத்தை துவம்சம் செய்கின்ற பிஜேபி கட்சி வடபுறத்தில் செல்வாக்கிழந்து வருகிற காலகட்டத்தில் அந்த காம்பன்சேஷன் அதை சரி கட்டுவதற்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர்கள் கால் பதித்திருக்கிறார்கள், கால் ஊன்றிவிட முடியும் என்று நம்புகிறார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த பாபர் மசூதியை உடச்சி ராமர் கோவில் கட்டுறாங்கல்ல, அந்த வார்டு அதில் இன்னைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறவர்
ஒரு இஸ்லாமிய தோழன், பிஜேபி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, பத்திரிகையில் செய்தி வந்துச்சா, இந்தியாவினுடைய நம்பர் ஒன் கொடை வாசஸ்தலம் சிம்லா, அது ஒரு கார்பரேஷன், அங்கே நடந்த தேர்தலில் பிஜேபி கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் வென்றிருக்கிறது, பத்திரிகையில் செய்தி வருதா? இல்லை. எல்லாவற்றையும் இருட்டடிப்பு செய்து தனக்கான ஒரு உட்டோப்பி அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மோடி நாட்டை திசை திருப்புவதற்கு இந்த செங்கோல் நாடகத்தை நடத்தியிருக்கிறார். இந்த நாடகம் ரசிக்கும்படியாகவும் இல்லை, ருசிக்கும்படியாகவும் இல்லை. ஏன்னா இப்போ மோடி வந்து அந்த வேலை பார்த்துக்கிட்டா, ஒரு பக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு, நான் தமிழ்நாட்டு தவறாக இருக்கேன், தமிழர்களின் பண்பாட்டை கொண்டு போகிறதுக்காக தான் இந்த முயற்சி, அதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இந்த செங்கோல்னு சொன்னால் மணி சக்கரவர்த்தி ஏந்தியிருந்தான், ஒரு பசுவினுடைய கன்று, அவனுடைய மகன் மணி சக்கரவர்த்திக்கு மகன் வீதி விடங்கன் தேர்காலில் அடிபட்டு பசுவினுடைய கன்று இறந்து விட்டது. ஒரு பசுவின் கன்று இறந்ததற்காக கன்று கொல்லப்பட்ட இடத்துல தன்னுடைய மகனை தேர் கிடத்தி தானே தேரை ஒட்டி தன்னுடைய மகனை கொன்றான் மணி சக்கரவர்த்தி. மடியில் விழுந்த மாடப்புறாவிற்கு உயிர் பிச்சை தருவதற்காக கால் தசி அறிந்து தந்தான் சிவி சக்கரவர்த்தி. இதற்கு பேர் தான் செங்கோன்மை. நீ கொடுங்கோன்மை நடத்துகிற, நீ செங்கோல் பற்றி பேசலாமா? அண்ணாவில் மன உளைச்சல் இருக்கார். ஏன்னா இந்த ஆடியோ சிடி அரசியல் தான் அவர் இதுவரைக்கும் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த மல்யுத்த வீராங்கனைகள் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஆடியோ அந்த எம்பி அவனுக்கு இன்னும் கொடுக்கலை, அதுக்காக காத்திருக்கான். அதனால் மன உளைச்சல் இருக்கான், சீக்கிரம் கொடுக்கணும்னு அந்த எம்பியை நான் கேட்டுக்கிறேன். இப்போது 2 நாட்களுக்கு முன்பு ஐபிஎல் வந்து முடிவடைஞ்சிருக்கு. அதில் சிஎஸ்கே வந்து ரவீந்திர ஜடேஜா தான் கடைசியில் அந்த வெற்றி வாய்ப்பை பெற்றுக்கிறாரு. அதுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக தொண்டர் அவர், இப்போ கிரிக்கெட் மைதானத்தில் பிஜேபி வந்து இதோடய வெற்றியை நிலைநாட்டி கொடுத்துருக்கு, விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இதை வெற்றியை நிலைநாட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விளையாட்டில் அரசியலை கலப்பது, கல்லூரிகளில் அரசியலை கலப்பது, ஒரு பொது வெளியில் கொண்டு போய் அரசியலை திணிப்பது பிஜேபி கட்சிக்கு பிள்ளை விளையாட்டு. பிஜேபியினுடைய துணை இராணுவம்னு ஒரு புத்தகம் படித்தனா. இப்போ திமுக இருக்குது, திக இருக்குன்னா எல்லோருக்கும் அணி இருக்கும், தொழிலாளர் அணி, மாணவர் அணி, இளைஞரணின்னு. ஆனால் அந்த கிளைக்கழகம் மட்டும் இயங்குமே தவிர அணிகள் இயங்காது. அவன் எல்லா அணிகளையும் இயக்கிட்டு இருக்கான். அதனால் ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவனை இன்றைக்கு காவிமயமாக்குவதன் மூலம் ஒரு அற்புதமான சுகத்தை இன்றைக்கு அண்ணாமலை அனுபவிக்கிறார். இது தமிழ்நாட்டில் எடுபடாது. இப்போ மல்யுத்த வீராங்கனைகளுடைய போராட்டம் வந்து யாருமே இன்னும் பேசாத ஒரு தான் இருக்குது. அவங்க மட்டும் தனியாகவே போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டுக்காக போராடி வெற்றி வாய்ப்பு கொடுத்த எல்லாருமே. இப்போ வரைக்குமே அந்த பாஜக எம்பி மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை, என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க? பிஜேபி எம்பி மல்யுத்த சங்கத்துக்கான தலைவர், பெண்களை வல்லுறவுக்கு ஆளாக்கி இருக்கிறார், 2 திங்களாக போராடி வருகிறார்கள். செங்கோல் ஏந்தியிருக்கிற இந்த கொடுங்கோலர்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இன்னைக்கு விவசாயிகள் அந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிந்து மோடி வீழ்த்த முடியாத தலைவன் கிடையாது. மோடிக்கு முதல்ல அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தது விவசாயிகள் தான். 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து அதை எதிர்த்து விவசாயிகள் டெல்லிக்கு வந்த பொழுது சாலையில் ஆணி அடித்தாங்க, அவர்கள் சங்கமித்த இடத்துல இணையத்தை துண்டித்தாங்க, தண்ணீரை துண்டித்தாங்க, மின்சாரத்தை துண்டித்தாங்க. ஒன்றிய அமைச்சருடைய மகன் காரை ஓட்டி போராடி கொண்டிருந்த விவசாயிகள் மீது மோதி 9 பேர் துடி துடிக்க செத்தார்கள். 700 பேரை விவசாயிகளின் போராட்டத்தில் விவசாயிகள் காவு கொடுத்தார்கள். இன்றைக்கு அதே விவசாயிகள் இந்த போராட்டத்தை என்னை கையில் எடுத்திருக்காங்க. அதனால் விநாச காலை விபரீத புத்திம்பாங்க. ஒரு தேர்தலை எதிர்கொள்வதற்கு நாடு அணியமாகி வருகிற காலகட்டத்தில் ஒரு பாலியல் குற்றவாளியை பாதுகாப்பதற்கு ஒன்றிய அரசே முயற்சிக்கிறது. அனுராக் தாக்கூர் என்கிற அமைச்சர் காவல்துறை அவரை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு போராடுகிறது. அதனால் இந்த பிரச்சனையில் எல்லா கட்சிகளும்
மல்யுத்த வீராங்கனைகளுக்காக இருக்கிற ஒரு ரெண்டு நாளில் அந்த செய்தி வந்துடும். இந்த மல்யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறவர்கள் மீண்டும் மல்யுத்த வீரர்கள் தான் என்பதை பதிவு செய்கிறேன். பாஜக எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேலே தப்புனா நானே தூக்குப்போட்டு இறந்துடுறேன், நானே தூக்கிலிட்டு செத்துறேன்னு பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்காரு. அது உடனே செய்யலாம். உடனே செய்ய வேண்டிய அளவுக்கு மல்யுத்த வீராங்கனைகளிடம் ஆதாரம் இருக்குது. ஒரு சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிற நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இப்படி பைத்திய மாதிரி உளறுவதை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். எதுவானாலும் விசாரித்து அதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணுமே தவிர ஒரு குற்றவாளியை தீர்மானிக்க முடியாது. இவர்களுக்கு சட்டமும் தெரியவில்லை, சம்பிரதாயமும் தெரியவில்லை. இப்போ ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி வீடுகளில் ரைடு நடந்தது. அப்போது நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சொன்னார், தப்பு செயல்னா ஏன் பயப்படணும், ஏன் தடுக்கிறாங்க, ஏன் காடு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஊழல் செஞ்சதுனால தானே பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சீமானவர்கள். அதை எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜி பயப்படலையே, அன்னைக்கு செபி கொடுத்தாரு, அன்னைக்கும் அவர் பேட்டி கொடுத்தாரு, கம்பி ஒரு புதுமாப்பிள மாதிரி உட்கார்ந்துருந்து பேட்டி கொடுத்தாரு. நான் அச்சப்படவில்லை என்பதை ஆதிக்கவாசிகளுக்கு புரிய வைத்தார். நான் இதுவரை சொத்து சேர்க்கலைன்னு ஒரு வாக்குமூலம் தந்தார். அதை தாண்டி இந்த ரைடு காலானவர்கள் எல்லாம் வருமான வரி கட்டுகிறவர்கள்னு சொன்னார். அச்சப்படலையே, அச்சப்பட வேண்டிய தேவை செந்தில் பாலாஜிக்கு வரல, வராது, வரும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதில் சீமான் ஒரு ஆள் அச்சத்தில் இன்னைக்கு அவர் தான் உறைந்திருக்காரே தவிர செந்தில் பாலாஜி கிடையாது. மாற்று கட்சியோட ஒரு மாற்று அரசியலை கொண்டு வரதுக்கான அனைத்து தகுதியும் சீமானில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? அவர் தமிழ் தேசியம் பேசுகிறார், தமிழ் தேசியம் பேசியவர்களெல்லாம் காட்டி கொடுத்துருக்கிறார்கள். அவங்க பேரை நான் சொல்ல விரும்பலை. இவரும் காட்டி கொடுப்பதற்காகவே தமிழ் தேசியத்தை பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த மோடியினுடைய பாசிசத்திற்கு ஒரு வகையில் பக்கம் மேளம் வாசிக்கிற ஒரு தமிழ் பாசிஸ்ட் சீமான். அதை தமிழ்நாட்டு மக்கள் வெகு விரைவில் அடையாளம் காண்பார்கள். ஏன்னா பெரியாரையே கொச்சப்படுத்துகிறான், அண்ணாவை அவமதிக்கிறான், கலைஞருடைய பேனா நினைவு சின்னத்தை இந்த நாட்டில் வைக்கக்கூடாது, நானே உடைத்து நொறுக்குவேன்னு உரக்க கத்துகிறார். இந்த நாட்டில் அவனுக்கு பின்னால் தம்பியின் பெயரை உச்சரிக்கிறான். ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்தியாவில், அந்த இயக்கத்தினுடைய தலைவனுடைய படத்தை போட்டு வெளிப்படையாக இவன் பேசுகிறான்னு சொன்னால் இவன் பேசுவதற்கு அவனிடத்தில் எந்த முதலும் இல்லை, எல்லா முதலையும் பிஜேபி கொடுக்கிறது. மகிழ்ச்சிங்கய்யா, இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப நேர்த்தியான பதில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.